அற்புத விளக்கு மாதிரிருக்காங்க. வாவ், சூப்பரா இருக்கு பாருங்களேன். இதுதாங்க முக்கியமான ஹைலைட்டே. இது வந்து நான் யோசிப்பேன், எப்படி குக்கர் எல்லாம் வந்து இதுல கொண்டு வந்திருக்கான். ப்ளீஸ் இதை பத்தி மெயினா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. குழந்தையில ஆரம்பிச்சு அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா ரேஞ்சில் வந்து ஒரு அம்மிக்கல் கடையே இருக்கு. இதுக்கே ஒரு தனி கடை வைக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஐ திங்க் ஒன் அண்ட் ஒன்லி அந்த கியூசி வந்து நாங்கள் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிற அளவுக்கும் அண்டா பாத்திரம் எல்லாமே இருக்கு. டெஃபினட்டா இட்ஸ் ஒர்த் பையிங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அப்படியே கையிலே உரிச்சு எடுத்துடலாம். நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் உண்மையாவே ஐ திங்க் ஆஹா இது இரும்பு. தமிழ்நாட்டுலயே வந்து இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, அதிசயமான ஒரு விஷயம் சொல்லலாம். நிறைய கடைகள்ல வந்து அதுக்கான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கான். பட் எதுக்கு அதெல்லாம்? இங்க நான் இனிமேல் வந்து டெய்லி கொஞ்சம் சமைக்கலாம்னு இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோன்னு இப்ப எனக்கே ஆசைவது. ப்ளீஸ் இந்த வீடியோக்கு அப்புறம் எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பார்த்து. கண்டிப்பா கண்டிப்பா மக்களே, உங்களுக்காக நான் பேசிருக்கேன். ஹாய், சோ இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான கடையில தாங்க இருக்கு. அதாவது ஷோபனா எப்பவுமே வந்து நிறைய நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ண மாட்டேன், பட் நான் பண்றேன்னா இட்ஸ் ஒர்த் பையிங். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நான் எப்பவுமே அந்த ப்ரொமோஷன்ஸ்ல இறங்கி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களோட கலெக்ஷன்ஸ். பாத்தீங்கன்னா என்னடா கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, இவங்களை பத்தி பயங்கரமா பேசுற எந்த கடன் தானே யோசிக்கிறீங்க? எஸ் ராஷ் பிராஸ் அண்ட் பிரான்ஸ். அவங்க வந்து ரெண்டு டிவிஷனாக ஒரு கடை வச்சிருக்காங்க. ஒரு டிவிஷனோட கடை நேம் தான் நான் இப்போ சொன்னேன். இன்னொரு டிவிஷனோட கடை என்னன்றது நான் பொறுமையாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் யார் நடத்துறா அப்படின்னு தான் யோசிக்கிறீங்களே, வேற யாரும் இல்லைங்க, இவங்க தான். திஸ் லேடி ஓன்லி இஸ் ரன்னிங். அதாவது இவங்க அதிகபட்ச ஒரு அறிமுகமே தேவையில்லை, பிகாஸ் ஜாக்ஸ் கிச்சன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிடிக்கும். பட் அதை தாண்டி வெரி வெரி நைஸ் டு சி அஸ் அ என்ன சொல்ற ப்ராப்பர் விமன் ஆண்டர்பிரினர் சொல்லலாம். அழகா ஒரு விஷயத்த யோசிச்சு இது நல்லபடியா வருமான்னு நினைச்சு ஆரம்பிச்சாங்க. பட் இன்னைக்கு ரொம்ப அழகா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நைஸ் டு சி. எனக்குமே ரொம்ப ஹாப்பி. நீங்க நம்ம கடையை சூஸ் பண்ணி வந்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் நம்மளுடைய ராஷ் குக்வேர்ஸ் உடைய பிராஸ் அண்ட் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய திங்ஸ் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபுல்லா ஒரு ஐட்டமா நான் காமிச்சிருக்கேன். அதாவது நம்மள கோ தி ஃப்ளோ. அவங்க பாத்தீங்களா ப்ராப்பர் யூடியூபரா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். எஸ் சுபேதா, அவங்க நேம் வந்து சுபேதா. அதனால நான் சொன்னல அதிகபட்ச அறிமுகம் எல்லாம் தேவையில்ல. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதே ஒண்ணும் புரியல. இவங்களை கூட்டு அப்படியே நாங்க ஃப்ளோல போறோம். வாங்க வாங்க காட்டலாம். ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ்ஷனே சொல்லலாம். அது வந்து இந்த ஸ்பைஸ் பாக்ஸஸ். என்ன சைஸ் வாரியாக வச்சு? ஆமாம், சைஸ் வாரியாக இருக்கு இந்த ஸ்பைஸ் பாக்ஸஸ். இதை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்க. வாவ், சூப்பர். டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 inch இருந்து நம்ம கிட்ட ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 9 inch வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 9 inch பேசிக்கா சுபேதா என்ன சொல்ல வராங்கன்னா, இருங்க இப்ப சொல்றோம் பாருங்க. அதான் ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டாங்க. ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரிங்க. ஆமா, சிம்பிள் அஸ் தட். ஒரு ஒரே ஒருத்தர் சாப்பிடனா யூ கேன் கோ வித் திஸ். ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடனா யூ கேன் கோ வித் திஸ். அது பாருங்க, 7-8 பேர் சாப்பிடனா அந்த மாதிரி போலாம். பெருசு கையில வச்சிருக்காங்க. சோ பாருங்க இந்த மாதிரி இருக்கு. ஆமா, இட்ஸ் சோ கம்ஃபர்டபிள் இல்ல? ஆமா கண்டிப்பா. எப்பவுமே 4 பேருக்கு இருக்கிறதோட பெருசா கொஞ்சம் வாங்கிட்டா நம்ம ஸ்டஃப் நிறைய போட்டும் வச்சுக்கலாம். எங்க நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த்ரா இருக்கு, என்னன்னா வி டோன்ட் சே கஸ்டமர் கிட்ட வந்து எங்க கிட்ட என்ன இருக்குன்னு வாங்குங்கன்னு நாங்க சொல்றது கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது இங்க இருக்கும், எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் நீங்க இப்ப அடுத்து காஸ்டே நம்ம யூனிட் போகும்போது கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணியாரக்கல் தோசைக்கல்லோட வெரைட்டிஸ் காட்டுறேன் பாருங்க. ஹியூஜ் வெரைட்டிஸ் இருக்கும். ரவுண்டு, ஸ்கொயர், ஸ்கொயர்ல லாங் ஹேண்ட்ல, ஷார்ட் ஹேண்ட்ல அப்படி எக்கச்சக்கமா வச்சிருப்போம். சோ யாருக்கு எப்படி பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். அப்படி வச்சிருக்கீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சமையல் பண்ணா நிறைய பேர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டா இந்த மாதிரி பார்க்கும் போது என்னப்பா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு, நம்மளுக்கே வி ஃபீல் லைக் ட்ரை இல்ல, நிறைய விஷயம் நம்ம ட்ரை பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரிதான் மாடல் மாடலா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய இருக்கு. சோ ஸ்பைஸ் பாக்ஸஸ்ல நம்ம கிட்ட ஒரு ஹியூஜ் ரேஞ்ச் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேவனாலி. இந்த சேவனாலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாம் நம்ம வீடுகள்ல பெருசா நம்ம உட்ல வச்சிருப்போம். ஆமா, அதே வந்து இப்ப நாங்க காம்பாக்டா வந்து பிரான்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஒரு ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு பக்காவா வந்து இதுல நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இது அப்படியே அப்படி மேலே வந்து நம்ம சுற்றிட்டு ஒரு கவுண்டர் டாப்பில் நம்ம செட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வேக வச்ச மாவு வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு இங்கே அழகாக வந்து ஃப்ளோவாகி வந்துடும் சேவையெல்லாம். ஸோ நிறைய சேவைஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவீங்க, லெமன் சேவை, தக்காளி சேவை அப்படிலாம் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான யோசனை வந்தது உங்களுக்கு, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் ஏன் கேட்குறேன்னா நிஜமாவே இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிராஸ்ல வந்து கிச்சனை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி மோர் ஆஃப் ட்ரெடிஷனா கொண்டு வரணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவாவே இருக்கு. ஐ திங்க் அந்த ட்ரீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்ன ராஷ் பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப உண்மையில இட்ஸ் வெரி ரொம்ப காம்பாக்டாவும் இருக்கும் நம்மளுடைய கிச்சன்ஸ்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புட்டுக்கோடம். புட்டுக்கோடம்லாம் வந்து நம்ம உண்மையா சொல்லணும்னா நம்ம சின்ன பிள்ளையில நம்ம அம்மா எல்லாம் எவ்வளவு வாடி நம்மளுக்கு புட்டு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம புட்டுக்கோடம் இந்த மாதிரி புட்டுக்கோடம் வாங்கிட்டா கண்டிப்பா புட்டு செய்யாம இருக்கவே மாட்டாங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் பிரான்ஸ் புட்டுக்கோடம். இது நீங்கள் பார்க்கலாம், கீழே வந்து அந்த குடம் வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோல்டட், எதுவுமே வந்து வெல்டடோ எதுவுமே கிடையவே கிடையாது. இது சிங்கிள் மோல்டட். அதே மாதிரி இந்த இந்த குழாவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோல்டட். இது எல்லாமே ஹை குவாலிட்டி பிரான்ஸ். ஓங்கி அடிச்சா 1 ரிட்டன் அந்த மாதிரி இருக்கு. இத தூக்குறதுக்கே ஒரு 4 பேர் வேணும் போல இருக்கு. பட் இதெல்லாம் ஆக்சுவலா டிஃபரெண்டா இருக்கு, சூப்பர். அதே மாதிரி இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்டீமிங் கண்டக்டர் இருக்குல்ல, அந்த ஸ்டீம் கண்டக்டர் அது கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா திக்கா கொடுத்துருப்போம். ஓகே, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா தே கேன் பாஸ் இட் டு ஜெனரேஷன்ஸ் தான். இது அவ்வளவு ஈஸியாலாம் வந்து இதாகாது. ஆமா, அண்ட் இட்ஸ் ஆல்சோ குட் இல்ல ஆக்சுவலி யூ குக் இன் திஸ் அப்படினு சொல்றாங்க. ஆமா, பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து காப்பர் அண்ட் டின் மிக்சர் தான் வந்து பிரான்ஸ். ஸோ காப்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அல்கலைன் ஆன்டி கேன்சரஸ் திங், அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்கு. டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் நியூரலஜிக்கல் சிஸ்டம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு டின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் பிரான்ஸ். வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். குடிச்சிருந்தா ரொம்ப வெயிட்டாக இருக்கு, அவ்வளவு வெயிட்டமா இருக்கு. அதாவது எனக்கு தூக்கி தூக்கி பழக்கம் ஆயிடுச்சு. ஷோப்ஸ் வீட்டுல சமைப்பாங்களா, இனிமேல் எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். இதெல்லாம் வாங்கிட்டு போனா நம்மளுக்கே ஒரு தோணும் இல்லையாச்சா, இதுக்காக ஒரு குழம்பு வச்சு அது ஒரு ரீல்ஸா போட்டு அதுல அப்படியே வந்து ஒரு கர்நாடிக் அப்படியே ஒரு மெதுவா ரீல்ஸ் அப்படியே அந்த மியூசிக் எல்லாம் போட்டு அப்படி சொன்னீங்களா, போட்டு சமைக்கிறதே பெரிய கஷ்டம். இவங்க கர்நாடிக் பயந்துட்டேன். ஓகே சூப்பர், அது நல்லா இருக்கும் அந்த வைப். ஓகே சூப்பர், கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு கரண்டி, பிராஸில் தாளிப்பு கரண்டி. ரொம்ப ஒரு அப்படியே கோல்டன் ஒரு கரண்டியில் நம்ம அப்படியே தாளிச்ச ஒரு லுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும், ஃபீல் கிடைக்கும். ஸோ ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் கிச்சனில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி பொதுவாக பிராஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், டக்குன்னு பேர்ன் ஆகுன்ற மாதிரி கவலை இருக்கும். பட் நீங்கள் இதை டச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் தெரியும், இது ஹெவியாக இருக்கும், அந்த அளவுக்கு ஈஸியாக பேர்ன் ஆகாது. ஸோ நல்லாவே உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். நம்ம தாளிப்புலாம் நல்லா கொஞ்சம் வறுத்திருத்து வெங்காயம்லாம் போட்டு வதக்கி அப்படி கொட்டுறதுக்கு செமையாக இருக்கும். அப்படி சிஸ் சவுண்ட் வரும்ல, அப்பெல்லாம் செமையாக இருக்கும். இதெல்லாம் பயங்கர இப்போ புரியுது எதுக்காக இவங்க வந்து ஜாக்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு கிச்சன் வச்சிருக்காங்க, இப்போ புரியும் இல்லையா. இதெல்லாம் அப்படி பண்ணி ஸ்டைல் அப்படி பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு, அழகா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா கூட இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஆமா ஆமா, பாத்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, சூப்பர். இதுதாங்க முக்கியமான ஹைலைட்டே. இது வந்து நான் யோசிப்பேன் எப்படி குக்கர் எல்லாம் வந்து இதுல கொண்டு வந்திருக்கான், ப்ளீஸ் இதை பத்தி மெயினா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த குக்கர் எடுத்துட்டு வந்ததுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ஸ்ல வந்து ஒரு மேஜரான பார்ட்டை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு அலுமினியம் அப்படின்னா அது குக்கர்ஸ்ல தான் இன்னமுமே. ஸோ குக்கர் வந்து பாத்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் ஆர்கானிக்கா கொடுக்கலாம், அந்த அலுமினியம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வீட்டுல இருந்து தூக்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த குக்கரை வந்து லான்ச் பண்ணோமே. ஸோ இது நல்ல ஒரு வெல்கம் இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் அண்ட் 5 லிட்டர்ஸ் ரெண்டு சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்குமே ஒரு நல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஒரு சூப்பர் வெல்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த குக்கர்ஸ். கேள்விப்பட்ட நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்காங்க குக்கர்ஸ் எல்லாமே, இட்�ஸ் நைஸ். இது மட்டும் இல்ல அவங்க சொன்ன மாதிரி பல சைஸ்லயும் வச்சிருக்காங்க குக்கர்ல இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. அண்ட் கிளே பாட்ஸும் வந்து ஐ திங்க் இருக்கு நம்ம கிட்ட. கிளே பாட்ஸ்ல ஆமா நம்மளோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபைன் ஃபினிஷ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளே பாட்ஸ் வாங்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் குழம்பு வச்சேன் ஆனா நல்லா இருக்கு, ஆனா டேஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி மாறின மாதிரி இருக்கு. அப்புறம் செகண்ட் டைம் குக் பண்ணும்போது அதுல இருந்து ஆயில் எல்லாம் ஒரு மாதிரி ஊஸ் அவுட் ஆகி வர மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம கிட்ட வராது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு த ஒன் அண்ட் ஒன்லி ஷாப் நம்ம கிளே பாட்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் இங்க வந்து வாங்கினாங்க ஷாப்ல வந்து வாங்கும் போது இங்கேயே தண்ணி ஊத்தி லீக் செக் பண்ணி நாங்க கையில கொடுத்துருவோம்.
ஸோ வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டில் போய் அவங்களுக்கு ஸ்க்ராச் ஆகி லீக் ஆகுது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க இங்கே வந்து என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடியே தண்ணி ஊற்றி அதை லீக் செக் பண்ணி அவங்களே தொட்டு பார்த்து லீக் இல்லாத ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஐ திங்க் ஒன் அண்ட் ஒன்லி அந்த கியூசி வந்து நாங்கள் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. 100% கேரண்டி இருக்குங்க. ஆமாம், அது நிறைய பேருமே வந்து கிளே பாட்ஸ் அந்த மாதிரி கிளே சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஏன்னா இவங்க மேலே தப்பு இல்லைனாலும் அதை செஞ்சு வரும்போது மேபி அது டேமேஜ் ஆகிருக்கலாம், நம்ம தெரியாமல் அதை செல் பண்ணிடலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்ன கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மோர் தென் எனஃப். நான் முதலே சொன்ன மாதிரி மாடல்லே நாங்கள் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து ஐயோ நான் இது எதிர்பார்த்து வந்தேன் எனக்கு இது இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அவ்வளோ வெரைட்டி வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த கிளே வாங்கிட்டு போகும்போது வீட்டுக்கு போயிட்டு என்னப்பா இந்த கல்லை வாங்கிட்டு போனோம் இந்த மாதிரி லீக் ஆகுது அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ அவங்க இங்கே வந்து நல்லா பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக. சூப்பர். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்படியே வாங்க, கேமரா என் பின்னாடி வாங்க. ஐ திங்க் அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அவங்களோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. ஒரு சிலது மட்டும் தான் அவங்க சொன்னாங்க, பட் அப்படி கிடையாது. ஐ திங்க் லாட் ஆஃப் விஷயம் இருக்கு. இங்க பாருங்களேன் சாம்பிராணி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண இது எப்படி என்னங்க. ஆஹா, பயந்துட்டு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரிலாம் வச்சிருக்காங்க. வா, சூப்பரா இருக்கு பாருங்களேன். ஸோ இது வந்து கீ என்ன எது வேணா நீங்க எடுத்துக்கலாம், அழகா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம நார்மலா வந்து எண்ணெய் வைக்கும் போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கிற அந்த ஃபீல்லாம் இருக்கும். ஐ திங்க் இந்த மாதிரிலாம் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும். டெஃபினெட்லி இதெல்லாம் நான் போகும்போது வாங்கிட்டு தான் போறேன். ஓகே, இங்க பாருங்க சாமி, இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. நிறைய நிறைய, நாட் ஜஸ்ட் ஒன். ஐ திங்க் அம்மிக்கல் அப்படின்னும் பொழுது ஐ திங்க் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷன் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் எல்லார் கிச்சன்லையுமே அது ஒரு ஃபேஷனுக்காகவே வந்து அம்மிக்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது அதாவது சுபேதா அவங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷனான ஒரு விஷயத்தை வந்து கிச்சனில் கொண்டு வரது வந்து பார்க்கும் போதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தையில் ஆரம்பித்து அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா ரேஞ்சில் வந்து ஒரு அம்மிக்கல் கடையே இருக்கு. இதுக்கே ஒரு தனி கடை வைக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வா, இங்கே எதுவும் இருக்கே, சூப்பர். எங்கே மேம் சுபேதா வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் அண்ட் ப்ரான்ஸ் கிளீன் பண்ணக்கூடிய பவுடர். நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வாங்குறவங்க நிறைய பேர் வந்து மாடுலர் கிச்சன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ப்ராஸ் அண்ட் ப்ரான்ஸ் எதில் வாஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புளி வச்சு தான் வாஷ் பண்ணுவாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் புளி வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் விருப்பப்படுறது இல்லை. இன்னொன்று அந்த புளி போய் சிங்கில் அடைச்சிக்கிறது, திரும்ப அதை போட்டு கிளீன் பண்ணணும், ஆமாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணனால இது வந்து நானே வந்து அந்த ஃபார்முலாலாம் செட் பண்ணி கோதுமை மாவு உப்பு சிட்ரஸ் இந்த மாதிரி பேசிக்காக நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு ப்ராஸ் அண்ட் ப்ரான்ஸ் கிளீனிங் பவுடரே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸ்க்காக. உண்மையாவே சொல்றேன், நிறைய பேருக்கு வந்து பிராஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அது கழுவி முடிச்சுன்னா லைட்டா ஒரு மாதிரி விலவிலையே ஆயிடும். திருப்பியும் நம்ம வாஷ் பண்ணோம் இல்லைன்னா வந்து விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes முன்னாடி வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு சில பேர் ஏத்துவாங்க அந்த கலர் இதுவாகும்னு. பட் இது நீங்களே வந்து ப்ராடக்ட மேக் பண்ணி கொண்டு வரது வந்து ஐ திங்க் இது டெஃபினட்டா. ப்ளீஸ் ஜாக்ஸ் கிச்சன் வந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு போங்க. ஐ திங்க் ப்ரைஸ் வந்து இட்ஸ் 239 தான். எவ்வளோ செலவு பண்றது இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ப்ளீஸ் வாங்குங்க. நானும் வந்து இதை வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா சூப்பர். நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க கடை பொறுத்த வரைக்கும் வந்து குட்டிலேருந்து பெரிய பாத்திரம் வரைக்கும் இருக்கு எல்லாமே. அப்படிதான் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இங்கே வந்து ஒரு 4 சாப்பிட்ற மாதிரி இருக்கு, 6 சாப்பிட்ற மாதிரி இருக்கு, இது என்டையர் ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரி இருக்கு, இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிற அளவுக்கும் அண்டா பாத்திரம் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த செக்ஷன் உள்ள வந்திருக்கோம். இங்கே எல்லா சைஸ்லுமே இருக்கு. இது நம்ம கிட்ட நிறைய கடாய்ஸ் இருக்கு. கடாய் இது வந்து ப்ராஸ் அண்ட் ப்ரான்ஸ் கடாய்ஸ். இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸுடைய சிங்கிள் மோல்டட் கடாய். இது வந்து சிங்கிள் பீஸ் அப்படியே ஒரு மோல்டில் எடுத்தது, அப்படியே பிரான்ஸு வந்து மெல்ட் பண்ணி ஒரு மோல்டில் ஊற்றி அப்படியே ஒரே பீஸாக எடுத்தது. இந்த ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், இந்த ரிங்காக இருக்கட்டும், எதுவுமே வந்து வெல்டடோ அட்டாச்சோ கிடையாது. இட்ஸ் சிங்கிள் பீஸ் மோல்டட் கடாய், ஃபுல் மேட் ஃபினிஷில் இருக்கும்.
மஸ்ட் ட்ரைங்க. இதெல்லாம் வந்து அழியாத ஒரு விஷயம்னு சொல்லுவாங்களே. தைரியமாக நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இது வந்து ஐ திங்க் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், கான்ஷியஸாக வந்து வாங்கிட்டு போயிட்டு இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும், கொஞ்சம் ஒரு ரெண்டு வாட்டி சமைச்சோனோ தீஞ்சிடுமோ, ஒரு மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, டெஃபினட்டாக இட்ஸ் வர்த் பயங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பயங்கர வெயிட்டாக இருக்கு. எஸ் சூப்பர். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாட்டி அப்படி யோசிக்கிறீங்களா, இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும்? ஆமாம், ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறாங்க, லைட் வெயிட் கடாய்ஸில் வந்து எதிர்பார்ப்பாங்க. சில பேர் நீங்கள் என்ன ப்ராஸ்ன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, இது நீங்கள் ஹெவின்னு சொல்லுங்க இல்லையா, இது லைட் வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்கிற கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு இந்த கடாய் நான் காட்டுறேன் பாருங்கள், இது அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காது, இது வந்து ப்ராஸ் கடாய். ஓகே, இது அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் அந்த கடாய் எடுத்த அளவுக்கு இது ஹெவியாக இருக்காது. இது உள்ளே வந்து ப்ராஸ்ன்றதுனால இது ஷீட் கடாய், உள்ளே வந்து நம்ம டின் பூசிருக்கோம், ஈயம் பூசிருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம எல்லாமே புளி தக்காளி எல்லாமே நம்ம சேர்த்து இதில் செய்ய முடியும். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, எனக்கு இன்னும் ஹெவியாக வேணும், இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு. இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சோப் ஸ்டோன்ஸில் வந்து போட்டு கடாய்னு ஒன்று வச்சுருக்கோம், 7 கிலோ 8 கிலோ அந்த மாதிரி வந்து வரைக்கும் சமைச்சிக்கலாம். நம்ம அந்த அடுப்புலலாம் ஏற்றி அந்த மாதிரி கடாய்ஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு. வாவ் சூப்பர். அண்ட் ஐ திங்க் நிறைய கடாய்களுக்கு பார்த்துட்டே இருக்கேன் நானு, நிறைய இதுக்கு வந்து மூடி இருக்கு. இந்த மூடி வந்து பல இடத்துல பிரச்சனையா இருக்கும், கடாயை மட்டும் கொடுத்துருவாங்க மூடி இருக்காது, பட் மோஸ்டா வந்து இட்ஸ் நைஸ் டு சீ எல்லாமே லிட்டோட தான் இருக்கு. லிட்டோட இருக்கு, சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால், இந்த சாஸ் பேன்ஸ், டீ போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வந்து கெஸ்ட் இனிமேல் என் வீட்டு கூட வரலாம், இதை நான் ஸ்டைலாக போட்டு உங்களுக்கு டீ கொடுப்பேன். இது டீ சர்வ் பண்ணுற கப்பு கூட இருக்கு. இருக்கா? அதாவது இப்போ என்ன சொல்லுவாராங்கன்னா, சுபேதா வந்து ப்ளீஸ் ஷோப் நான் இனிமேலாவது டீ எல்லாம் போட்டு கெஸ்ட் எல்லாம் வந்தா எல்லாருக்கும் ஊத்தி கொடுங்க அப்படின்னு. இதுல இருந்தே நம்ம ஊத்த முடியாதுல்ல, அதுக்காக பாருங்க இந்த கேட்டில் இதுல இருந்து அப்படியே பூமரங் வந்துருச்சு. சூப்பர். இதுல ஊத்தி அப்படி அழகா அப்படி எல்லாரும் நம்ம அப்படியே உட்காந்துச்சு அப்படி ஊத்தி அப்படி குடிக்கலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், ஆமா இதெல்லாம் நல்லா இருக்கும். பட் சொந்தக்காரங்களே, இந்த வீடியோ வந்து நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன், நீங்க ஒன்னே வந்தாரு ஏமா நீ இந்த மாதிரி சொல்லிட்டா வீட்டுக்கு வந்து டீ டீ போட்டு கொடுன்னு வாங்க. கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க சுபிதா வீட்டுக்கு. பட் இல்ல நிஜமாவே வந்து இதெல்லாம் பார்க்கும் போது இல்ல நம்மளுக்கு வாங்கி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தோணுது, ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு. சீரியஸாவே சூப்பர். அண்ட் ஸ்பெஷலி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் முக்கியமா அங்கேயே காட்டணும்னு நினைச்சேன், ஐ எம் எ பிக் காஃபி லவர். ஓகே, சோ அந்த ஃபில்டர் காஃபி பார்த்துட்டு நானே ரொம்ப பிடிச்சிச்சு, அப்படியே டக்குன்னு நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பாருங்க கப்பு சொன்னல வந்துருச்சு. ஓகே சுபேதா, டீ ஊதுங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கிரிஞ்சா இருக்கும், பட் இப்படிதான் இப்ப புரியுதா? அப்படியே ஒரு போஸ்ட் கொடுங்க, நம்ம தம்பிகளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா, டீ போடணும், டீயை போட்ட பிறகு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், யாருக்கும் அப்படின்னு நம்மளே குடிச்சிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி பல அதாவது செட்டாக எல்லாமே அவங்க கிட்ட கம்ப்ளீட்டாக இருக்கு, நீட்டாக இருக்கு, மஸ்ட் ட்ரை. ஆக்சுவலாக வந்து இது கேரளா உருளி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டிலே வந்து இவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அதிசயமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா கடையிலுமே உங்களுக்கு கிடைக்காது. அது வந்து ரொம்ப அழகாக மேக் பண்ணி இங்கே வந்து அந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ராஷ் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்குங்க ப்ளீஸ். எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரு முக்கியமான ரீசன், ஐ திங்க் எல்லாமே வெயிட்டாக, ஐ திங்க் ரொம்ப ரொம்ப டைம் நமக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு ஒரு செக்ஷன் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளதா இப்போ நான் வந்திருக்கேன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அயன், விதவிதமான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. காஸ்ட் அயனில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது, ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஐம் என்ன சொல்ல ஓப்பனாக சொல்லணுன்னா வந்து இந்த தோசைக்கல், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைங் பேன், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது எந்த அளவுக்கு வந்து இத்தனை ப்ராடக்ட்ஸை ஒரு விஷயத்தில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்க மேடம், இங்கே பாருங்க ஒரு அங்கே பாருங்க போஸ்டர், ஒரு தோசைக்கல் செக்ஷனே வச்சுருக்காங்க. இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, குட்டிலேருந்து தண்டவாளக்கல் தோசைக்கல் இது எல்லாமே. அதாவது நம்ம நம்ம இந்த ரயில்வேஸ்லாம் வந்து நீங்க நிறைய இடத்துல போனீங்கன்னா ரயில்வே சிக்கன் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க தெரியுமா மெனூஸ்ல. அதுக்கு என்ன காரணம்னா அது வந்து பியூர் அயன் ஷீட்ல பண்ண கிரேவி, அதுதான் அதோடைய மீன். அது அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளக்கல்னு சொல்லுவோம். இது பியூர் அயன் ஷீட், நம்ம அந்த ரயில்வேஸில் லே பண்ணுவாங்க இல்லையா அந்த ஷீட்ஸ், அந்த அயனில் பண்ணது. ஆமாம், இது நீங்கள்
தொட்டு பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் தெரியும். இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனால் பேப்பர் ரோஸ்ட் தோசை தோசைலாம் சாப்பிட்றோம்ல, ஏன் அது அவ்வளோ மெல்லிசாக மொறுமொறுன்னு வருது நம்ம வீட்டில் வரமாட்டேங்குதுன்னா அவங்களுடைய தவா ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க இவ்வளோ குண்டாக இருக்கக்கூடிய ஒரு தவாவில் தான் வந்து தோசை போடுவாங்க. அதையே டொமஸ்டிக்கில் நம்ம டொமஸ்டிக் ஸ்டவ்ஸில் வைக்கும்போது என்ன எம்எம்ல கொடுத்தா நம்மளுக்கு அந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட் வரும் அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி 6 mmல நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்லாம் அது பக்கத்தில் நிற்கவே முடியாது, அப்படியே கையிலே உரிச்சு எடுத்துடலாம். நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அப்படியே கையிலேயே உரிச்சு எடுத்துடலாம் தோசையை. அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா அப்படி மொறு மொறு மொறுன்னு அப்படியே அந்த கலர்லாம் அப்படி தங்கம் மாதிரி மின்னிட்டு அப்படி தோசை நம்மளுக்கு வரும். இதெல்லாம் உண்மையாவே ஐ திங்க் ஆஹா இது இரும்பு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவுட் ஆஃப் இந்தியால இருந்து நிறைய பேர் வாங்குறாங்க. அங்க வந்து பர்னர்ஸ் வந்து காயில் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் ஃப்ளாட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃப்ளாட்டும் அதில் நம்ம வச்சுருக்கோம், கர்வ் வச்சுருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்னர் அவங்களோட வீட்டு பர்னர் சைஸ்க்கு தகுந்த மாதிரி 10 நம்மக்கிட்ட 12.5 வரைக்கும் இருக்குது. ஸோ பர்னர் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கூட அவங்க வந்து நம்மக்கிட்ட தோசை தவாஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் வந்து நம்ம இது என்ன ஸ்பெஷல், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கேன்ல நான் உங்களுக்கு. நினைக்கிறேன் சேர்க்க அப்படி என்ன சேர்க்க அப்படின்ட்டாங்க. பட் இல்ல நிஜமாவே இது வந்து தோசைக்கல்லாம் நம்மளுக்கு உண்மையா அது ஒரு பயம் இருக்கும், டக்குன்னு எடுத்துன்னு சூடாயிடும். அதுக்காக இப்போ வந்து நிறைய கடைகள்ல வந்து அதுக்கான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. பட் எதுக்கு அதெல்லாம், நாங்க ராட் போட்டு உங்களுக்கு குடுக்குறோம், இப்படி எடுத்து அழகா தூக்கி வைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஐட்டம். இதுலயுமே ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட் ரெண்டுமே இருக்கு. கேமரா அப்படியே இங்க ஜூம் பண்ணுங்க, நீங்க பாருங்களேன் ஃபுல்லா அதுவே வந்து ரவுண்டா இருக்கு, ஸ்கொயரா இருக்கு, எல்லா டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து அழகா வச்சிருக்காங்க. சூப்பர். அண்ட் இது வந்து ஐ திங்க் அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்றது நான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க வீடியோஸ்லேயே நான் பார்த்துருக்கேன். இது வந்து நிஜமாவே டிஃப்ரெண்ட் சைசஸ் இல்லை, இது டிஃப்ரெண்ட் சைசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ்லேயுமே நம்ம கிட்ட இருக்கு. பொதுவாக வந்து கிரானைட்ல இது ஃபுல்லாகவே கிரானைட் ஸ்டோன் இஞ்சி தட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னன்னா இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் கிரானைட் ஸ்டோன்ல உள்ள வந்து ரஃப் ஃபினிஷும் வெளில வந்து ஷைன் ஃபினிஷும் கொடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் இதோடைய ஒரு ஒரு கொலவியுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி சயின்ஸ் படி நம்ம வந்து டிசைன் பண்ணால் தான். நீங்கள் இதில் தட்டும் போது இந்த கை வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் எங்கேயுமே வந்து நச்சுக்கிற மாதிரி இருக்காது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாக என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இதாகும், ஆமாம் இடிக்கும். அதனால இது வந்து பவுல் மாடல்னு சொல்லுவோம். யாரையாவது நினைச்சு நீங்கள் என்ன என்ன நசுக்கலாம் அப்படின்ற மாதிரி சுபேதா பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பிளாக் வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோன் கலர்ஸ் அந்த கிரேயா இருக்கட்டும், லைட் இது மிக்ஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு கலர்ஸ் நைஸ் நைஸ். சோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிட்சா பேன். நம்ம தவாலையே இப்போ நம்ம அவன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் பீட்ஸாஸ் பண்ணணும், சப்பாத்தி மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இங்கே நான் இனிமேல் வந்து டெய்லி கொஞ்சம் சமைக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தோன்னே இப்போ எனக்கே ஆசைவது என்னங்க இது பீட்ஸா பேன்லாம் வந்து உண்மையாகவே. ஆமாம் தவாலையே பண்ணிடலாம். சம்டைம் நம்ம மைக்ரோவேவில் வீட்டில் வச்சுட்டு ஏதாவது சம்டைம்ஸ் அது இதுவாகிடுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அண்ட் இதோட காஸ்டைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் அதாவது ஓடிஜி ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் சப்போஸ் இதில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஓடிஜிக்குள்ளே வச்சு நீங்கள் பேக் பண்ணணும்னாலும் இதில் அப்படியே பேக்கும் பண்ணிக்கலாம். ஆமாம் சூப்பர். நம்ம வந்து இங்கே ஹேண்டில் வந்து லைட்டாக எலிவேட் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து காஸ்டைன் அப்படின்னாலே வந்து இந்த ஹேண்டில்ஸில் வந்து ஹீட் ஸ்ப்ரெட் ஆகுன்ற கவலை இருக்கும். ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ஸ்ப்ரெடிங் வந்து இங்கே லேட்டாக கண்டக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம லைட்டாக ஹேண்டில் வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். All this is magic, இல்லை ஆமாம் சூடாக இருக்கும்போது நம்ம டக்குன்னு தூக்க முடியாது. அதனால் அவங்க என்ன சொல்லினான்னா கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம், அந்த ஹீட் வந்து இங்கே பாஸ் ஆகிறதுக்குள்ள இட் டேக்ஸ் டைம் அப்படின்றாங்க. பட் திஸ் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். ஆமாம் நைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் தவா.
இதுவுமே ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போகக்கூடியது தான். சப்பாத்தி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நம்ம அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல சின்ன டவுட்டா கூட எடுத்துக்கலாம். அதான் இதுல வந்து நிறைய பேர் பாத்துருக்கீங்கல்ல, நிறைய பேர் இல்ல நான் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வாங்குவோம் பேன், இதுலயே வந்து நம்ம தோசையை போட்டுருவோம், இதுலயே சப்பாத்தியை போடுவோம், இதுலயே எக் செய்வோம், இதெல்லாம் பண்ணுவோம். இஸ் இட் குட் ஆக்சுவலி? சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, சப்பாத்தி பண்ணிட்டு தோசை அதை பண்ணினா வராது. அதாவது தோசைக்கு மட்டும் தனியா வச்சுக்கலாம், சப்பாத்தி ஆம்லெட் எல்லாமே வந்து போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தோசை மட்டும் ஏன்னா சப்பாத்தியோட டெம்பரேச்சர், தவாவுடைய ஹீட்டிங் டெம்பரேச்சரும் தோசை போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டையும் ஒன்னா போடும்போது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு விஷயம் வாங்குறோம், அது வந்து நம்ம நல்லா என்ன சொல்ற லைஃப் லாங் அது நமக்கு யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்டா இருக்கணும். அதுல வந்து இட் இஸ் ரியலி குட். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் தவா எல்லாம் நிறைய இருக்கு. அதுல நான் இப்போ ஒரு கிளான்ஸ காமிச்சிடுறேன். இது எல்லாமே மல்டி பர்பஸ் தவாஸ் தான். நான் இப்போ உங்களுக்கு இது இந்த மாடல் காமிச்சேன் இல்லையா, அதுலயே வந்து லாங் ஹேண்டில், அதுலயே வந்து ஷார்ட் ஹேண்டில், லைட்டா கர்வ், அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட வீடியோஸில் வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய அவங்க இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு கிளான்ஸாக அப்படியே காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கடாய்ஸ் வச்சுருக்காங்க. சிலது ஹேண்டிலோடு இருக்குது, இது பாருங்கள், ஹேண்டில் இல்லாத இருந்தாலும் ஐ திங்க் இட் இஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-in-1 கிரில்லர் கம் டோஸ்டர் கிரில் பேன். இது ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட் ரெண்டுலயுமே இருக்கு. இப்ப நம்ம வந்து கிரில் அண்ட் இப்ப சாண்ட்விச்லாம் கிரில் பண்ணும் போது ஒரு சில பேருக்கு கிரில் மார்க்ஸ் இருந்தா பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து டோஸ்ட் பண்ணா பிடிக்கும். சோ அதனால இந்த பக்கம் வந்து நீங்க டோஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் வந்து கிரில் பண்ணிக்கலாம். எந்த கடையிலங்க இதெல்லாம் கிடைக்கும் பாருங்க ப்ளீஸ். இப்போ புரியுதா ஷோப்ஸ் ஏன் வந்து இங்கே வந்து இந்த கடையை பற்றி பேசுகிறேன்னு? ஆல் திஸ் இஸ் 2-in-1 தான். ஸோ ஒரே கடையை வந்து நீங்கள் ரெண்டு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன், ஃபிஷ் எதுனாலும் கிரில் பண்ணி வெஜ்ஜீஸ் கிரில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு அப்புறம் எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பார்த்து. கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களே, உங்களுக்காக நான் பேசியிருக்கேன். வா சூப்பர் சூப்பர். ஐ திங்க் இது வந்து அவங்க நிறைய வீடியோஸில் இது அதாவது குட்டி கடாய் இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ நம்ம ஊத்தப்பம்ஸ்லாம் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஊத்தப்பம் பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கோம். அண்ட் இதோடைய டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல நல்லதாக நம்மளுக்கு ஊத்தப்பம் வரும், வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. மேலே கொஞ்சம் வெஜ்ஜீஸு அதெல்லாம் போட்டு இந்த குட்டி ஊத்தப்பம் சீஸ் எல்லாம் போட்டு கூட நம்ம கொடுக்கலாம். இதுவுமே வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. பின்னாடி எப்பவுமே மெலிசா இருக்கும். இது பாருங்க நல்லா உங்களுக்கு குழியா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இதுலயே தெரியுது நல்லா திக்கா வரும் அப்படின்றது. ஆமா, இது கிட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம். குட்டி குட்டி கொஞ்சம் கார்ன், கேப்சிகம், சீஸ் எல்லாம் போட்டு தோசை, பீட்சா, உத்தப்பம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். பேசுறாங்க பாத்தீங்களா, என்னென்ன பேசுறாங்க பாருங்க லஞ்ச் டைம்ல இவங்க. சூப்பர். சோ பணியாரத்துல வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது பாத்தீங்கன்னா லாங் ஹேண்டில் ஸ்கொயர் 9-pit வரும். இதுவுமே இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி தான். இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயும் வச்சுக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ரவுண்டு லாங் ஹேண்டில், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹேண்டில் ஷார்ட்டு ஸ்கொயர்லேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹேண்டில் ஷார்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வித்து லிட்டோட கேட்பாங்க கஸ்டமர்ஸ். லிட்டோட அவங்களுக்கு வித்து லிட்டோட. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இண்டக்ஷன் சப்போர்ட், ஃபுல் ஃப்ளாட் பேஸில் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா பெட்டுக்கும் ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட்டிங் இருக்கும், எல்லாமே ஈவனாக குக் ஆகும். பொதுவாக இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி அப்படின்னாலே என்னென்னா ஒரு சில டைம் வந்து கரெக்டாக வந்து குக் ஆகாது, ஒரு பக்கம் மாவாக இருக்கும் அப்படின்னு. அதுக்காக அதை இண்டக்ஷன் நம்ம சரி பண்ண முடியுமோ முடியாதோ தெரியாது, அதனால் ப்ராடக்ட்டை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டில் சரி பண்ணிட்டோம். புத்திசாலி, இதுதான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க புத்திசாலி தானே சொல்லுவாங்களா, இதுதான் அது. சூப்பர். ஓகே. ஸோ இது வந்து அவங்க சொன்ன மாதிரி பணியாரம் வந்து வெரைட்டி ஆஃப் இதில் நீங்கள் செய்யலாம் அப்படின்றதுக்கு வெரைட்டி ஆஃப் மேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்சட்டி, அதாவது சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இரும்பில் சமைச்சா நம்மளுக்கு வந்து இரும்பு அதாவது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுன்றது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியுது. பட் இந்த கல்சட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு நேம் வந்து மெக்னீஷியம் ரிச் ராக். நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கெடினஸ் இருக்குது, நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா என்னோடய லைஃப் ஸ்டைலாம் நல்லா இருக்குது, பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் ஆல்வேஸ் வீக் அண்ட் ட்ரௌசியாகவே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருந்தால் தான் அது வந்து வரும்.
அண்ட் மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த குக்வேரில் ஃபுல்லாக இருக்குது, மெக்னீஷியம் ரிச் ராக் தான். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங் லேர்ன் பண்ணதே வந்து ஒரு ராக் ஸ்டோன்ஸில் தான் வந்து இது பண்ணது, அது வந்து இதை தான் சொல்கிறாங்க. இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு குக்கிங் வந்து பண்ண ஆரம்பித்தது வந்து இந்த ஸ்டோன்ஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்சட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிட்டு இருந்தது. நம்ம பாட்டியெல்லாம் இது தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய. இதில் வந்து வத்த குழம்பு, மீன் குழம்பு, பூண்டு குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சும்மா வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அது போக வத்த குழம்பு, அப்புறம் பூண்டு குழம்பு, அப்புறம் சுண்டக்காய் வத்தெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியமே கிடையாது. வெளிலே வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி அப்படியே சும்மா அப்படியே பரட்டி அதில் கொஞ்சம் கலந்து சுரெல்லாம் போட்டு அப்படி எடுத்து அப்படி கையில் போட்டு அப்படி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ஆமாம், ஒரு உளிய வச்சு ஒரு 3000 வாட்டி அடிச்சு 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 இந்த இதை வந்து செதுக்குவாங்க. இப்போ அதை செய்யறவங்களும் கம்மியாயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இந்த ஹேண்ட்மேட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அது போக கொஞ்சம் மாடர்னா லிட்டோட எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற கஸ்டமர் டிமாண்டும் இருக்கு. ஸோ அதனால இப்ப நாங்க வந்து இந்த மாதிரி லான்ச் பண்ணிருக்கோம். இதுவும் சேம் மெட்டீரியல் தான். இது வந்து மிஷின்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா அதுக்கு? ஆமா, இதுக்கு பேர் மாடர்ன் கேசரோல். மாடர்ன் கேஸ்ட்ரோல். ஆமாம், ஓகே. ஏன்னா அது ஏன் கேட்டேன்னா, இப்போ நீங்கள் ராஷ் வரீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். மாடர்ன் கேஸ்ட்ரோல் அப்படின்றது அவங்களோட புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கடையில் வந்து ஜஸ்ட் பாத்திரம் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம வர வேண்டாம். ஐ திங்க் இதை தாண்டி வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். அது இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய இதில் நம்ம பார்க்குறோம் அது ஸ்லோவாக இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. ட்ரெடிஷ்னல் குக்கிங்காக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் பாத்திரமாக இருக்கும். வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட கர்ட் பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸில் இருக்குது. இது வந்து ஆப்பிள் ஷேப் கர்ட் பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாகவே ஒரு ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப நீட்டாக எலிகெண்ட்டாக இருக்கும். இது இதோட கலர் இதோட கலர் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஏன்னா இது வந்து நான் சீசன்டு ப்ராடக்ட். இது நம்ம தயிர் எல்லாம் போடுறதுக்கு சீசன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே குக் பண்ணணும் அப்படின்னா இதை மஞ்சள் விளக்கெண்ணெய் அதெல்லாம் போட்டு இதை சீசன் பண்ணி தான் நாங்கள் இங்கே கடையிலே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். அப்புறம் தான் இந்த கலருக்கு இது மாறும். அதுக்கு ப்ரூஃபும் காட்டலாம். இங்க லைட்டா மஞ்சள் இருக்கு. மஞ்சள் தானே? மஞ்சள் தான், மஞ்சள் தான். நல்ல வேலை நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டு எடிட்ல தூக்கிட்டு சொல்ல நினைச்சேன். மஞ்சள் தெரியுது எல்லா பாத்திரம் இதுவே தெரியுது. ஐ திங்க் ஒரு ஒரு பாத்திரம் தாண்டி ஐ திங்க் அது ரொம்ப அழகா என்ன சொல்றது மெயின்டைன் பண்ணிருக்காங்க, விச் இஸ் நாட் ஈஸிங்க. அது பாத்திரத்துல வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா நான் இங்க வந்திருக்கேன், நான் லைவாக அதை பார்க்கும் பொழுதோ அதை தூக்கி எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணும் போதோ எனக்கு கிளியராக தெரியுது. ஒன்று ஒன்று வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்கன்றது கிளியராக தெரியுது. சூப்பர். தயிர் கூட வந்து எனக்கு தயிர் வேண்டாம், எனக்கு ஆனால் ஒரு கிளாஸ் மாதிரி வேணும். நைட்டு கால் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு என் பெட் சைட் டேபிளில் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே நான் இந்த தண்ணியை மட்டும் குடிச்சு எனக்கு பாடியில் அந்த கண்டென்ஸை வந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு கிளாஸஸும் இருக்குது. அடுத்து வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மோர் செம்பு இருக்குது. மோர் செம்பு கிளாஸஸ். வாவ், நைஸ். இல்லை இதில் வந்து உண்மையாகவே அவங்க சொன்ன மாதிரி திஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். காலையில் யூஸ்வலாக நிறைய பேர் வந்து இந்த ஏர்லி மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் எடுப்பீங்கள்ல. ஸோ இந்த மாதிரி கிளாஸில் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா இதர் வேஸ் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றது தான். 2-in-1 மாதிரி இல்லையா? ஆமாம். ஸோ இட்ஸ் நைஸ், நைஸ். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட கடையில் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம். கொஞ்சம் தான் காட்டுது. காரணம் என்னென்னா நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிட்டேன். எப்படி? ஆமாம், அதான் ராஷ் குக்வேர்னா ராஷ் குக்வேர் நாங்கள் பொறுமையாக காட்ட வேண்டாமா? அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ விசிட். ஸோ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லிடுங்க, நான் தப்பாக சொல்லிடக்கூடாது. ஓகே. ஸோ நம்மளோட கடை வந்து பார்த்தீங்கன்னா ராஷ் குக்வேர்ஸ் சென்னை பெருங்குடி ஓஎம்ஆரில் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் அடுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் roshcookwares.in வெப்சைட் மூலயமாக பை பண்ணலாம். நிறைய பேர் வந்து வெப்சைட்டில் ஒரு சில பேர் வந்து பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷனும் வச்சுருக்கோம். அந்த நம்பரும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். அந்த நம்பர் கால் பண்ணியும் நீங்கள் வந்து வீடியோ கால் மூலயமா என்னென்ன வேணும்
வேணுன்றத சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான். ஸோ ப்ளீஸ் டூ விசிட் ராஷ் குக்வேர்ஸ். அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு செக்ஷனாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து காஸ்ட் ஐனில் குக் பண்ண ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து பிராஸ் அண்ட் ப்ரான்ஸ் அதில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ரொம்ப அழகாக வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளீஸ் விசிட் பண்ணுங்கள். அவங்க சொன்ன மாதிரி அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் வந்து அவங்களோட இன்கேஸ் உங்களால் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வர முடியல அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயும் ப்ராடக்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி அந்த டெலிவரிக்கான விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்ட் டைமில் வந்துடும். கரெக்டாக வரும், லேட்டாக இல்லை. நாங்கள் வந்து வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை நாளில் டெலிவரி வரும்ன்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்க கால் மூலமா புக் பண்ணும்போதும் நாங்கள் உங்களுக்கு எத்தனை நாளில் டெலிவரி வரும்ன்றத அப்போவே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த கமிட்டட் டேட்டில் நாங்கள் டெலிவர் பண்ணிடுவோம். அண்ட் ஆல் ஓவர் இந்தியா மட்டும், ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். அபவ் 1000 ருபீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து ஆல் ஓவர் வேர்ல்டும் ஷிப் பண்ணுறோம். வெளியில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ ஐ திங்க் ஆல் டீட்டெயில்ஸ் ரொம்ப கிளியராக அவங்க கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் நம்ம கடைக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை பிடிச்சிருக்குன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப பெரிய நிஜமாவே பிடிச்சிருக்கு. நிஜமா தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதாவது அவங்ககிட்ட சொன்ன மாதிரி அது ஜஸ்ட் வீடியோக்காக நான் சொல்ல, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நானும் வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஒன்று ட்ரை. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, சிலது பார்க்கும்பொழுது அப்படி வாங்கணும்னு தோணும். அது அது வந்து வாங்கிறதுக்கான காரணம் வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி ஸோ நைஸ் நிறைய குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐயோ ப்ரைஸ் ரொம்ப விலையாக இருக்குமோ, எப்படி நாங்களாம் வாங்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஐ திங்க் எல்லா சைஸ்லுமே அவங்க வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு சிலது மட்டும் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ ஒரு கடாய் காட்டுறேன்னா அதிலே அவங்களுக்கு சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்கு, மீடியம் சைஸும் இருக்கு. சோ ப்ளீஸ் கண்டிப்பா எல்லாருமே வந்து ராஷ் குக்வேர் வந்து வாங்கணும். டு விசிட் திஸ் பிளேஸ். தேங்க் யூ. அண்ட் தேங்க் யூ சுபேதா, தேங்க் யூ சோ மச். அண்ட் இட்ஸ் நைஸ் டு see. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ் லாட் ஆஃப் விமன் ஆர் கமிங் அப், நிறைய விஷயம் கொண்டு வராங்க. அண்ட் ஜாக்ஸ் கிச்சன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு ரொம்ப அழகா அதையும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து இத வந்து இன்னும் நிறைய விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஐ திங்க் மக்களுக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு தான், குக்கிங். அது வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. அது ஸ்பெஷலி அந்த கிச்சனை வந்து ரொம்ப அழகா வச்சுக்கணும் அப்படி குக்கிங் தாண்டி இல்ல. இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சமைக்கிறவங்களும் அந்த குக் அந்த கிச்சன் பார்க்கும் போது அப்படியே அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்ல. சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெஃபினட்டா இங்க இருக்கு. மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.